வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சவுச்சோ பக்கோடை செய்கிறாங்க. அதுக்கு சவுச்சோ தோல் செய்ய துருவி வச்சுருக்குதுங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குதுங்க, இஞ்சி பூண்டு பொடிச்சு வச்சுருக்குதுங்க, இது பஜ்ஜி போண்டா மிக்ஸுங்க, 150 கிராமுங்க. இதுக்கு வந்து காரம் போட்டு கலர்றதுன்னா போட்டுக்கலாங்க. மல்லி 1 ஸ்பூனுங்க, கறி மசாலா வேணுங்க, மிளகாப்பொடி 1/2 ஸ்பூனுங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயங்க, இஞ்சி பூண்டுங்க, சவுச்சோ தண்ணியெலாம் வேண்டாங்க, இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சவுச்சோவில் வந்து தண்ணி இருக்குதுங்க. இதெல்லாம் காய் சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா கலந்தாச்சுங்க. கடலை நீங்கள் ஹீட் ஆகிடுச்சு போட்டுக்கலாங்க. இவ்வளோ அவங்க பிச்சு பிச்சு இப்படியே போட்டுக்கலாங்க. நல்லா 10 நிமிஷம் வேகட்டுங்க. திருப்பி போடலாங்க. இன்னும் 1-5 நிமிஷம் வேகட்டுங்க. எடுத்துக்கலாங்க. போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த பக்கம் 1-5 நிமிஷங்க, திருப்பி போட்டு 1-5 நிமிஷம் அவ்வளோதானுங்க. அடுப்பு மீடியமாக வைங்க. எடுத்துக்கலாங்க. திருப்பி போடலாங்க.
ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க. சவு சவு பக்கோடா ரெடிங்க. இதுவரை நீங்கள் செஞ்சு பாருங்கள், டிஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.